வணக்கம். மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படகுகளை கணக்கெடுக்கும் பணி துவங்கியது. இந்தியாவில் உள்ள அனைத்து கடலோர பகுதி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தற்போது நடைமுறையில் உள்ள 2024 மீன்பிடி தடை காலத்திற்குள் அனைத்து பதிவு பெற்ற மீன்பிடி படகுகளையும் கள ஆய்வு செய்து அதற்கேற்றாற்போல் இணையதள பக்கத்தை புதுப்பித்து அறிக்கை அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசின் மீன்வள உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தற்பொழுது புதுச்சேரி தேங்காய் திட்ட மீன்பிடி துறைமுகம் மற்றும் உப்பளம் துறைமுகத்தில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகளை புதுச்சேரி மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள் நல சங்கங்கள் ஒத்துழைப்புடன் கள ஆய்வு செய்து கணக்கெடுக்கும் பணி துவங்கியது. மீன்வளத்துறை மீன்வளத்துறையின் துணை இயக்குநர் ராஜேந்திரன் தலைமையில் அலுவலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு கணக்கெடுப்பை நடத்துகின்றனர். கள ஆய்வின் பொழுது சம்பந்தப்பட்ட விசைப்படகு உரிமையாளர் உடன் இருத்தல் வேண்டும். படகு சம்பந்தப்பட்ட அசல் ஆவணங்களான பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிமம், டீசல் புத்தகம், காப்பீடு ஆவணம் போன்றவற்றை காண்பிக்கப்பட வேண்டும். விசைப்படகில் பொருத்தப்பட்டுள்ள இயந்திரம், GPS, VHF போன்றவற்றை காண்பிக்கப்பட வேண்டும். இவைகளில் ஏதேனும் மாற்றம் செய்திருந்தால் அதற்குரிய விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும். படகின் நீள அளவுகளில் அதிகபட்ச மாறுதல்கள் இருப்பின் அதற்குரிய விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட படகின் பதிவு எண்ணை தெளிவாக எழுதியிருக்க வேண்டும். பதிவு செய்யப்படாத படகுகள் ஏதேனும் இருப்பின் அவற்றுக்கான அனைத்து ஆவணங்களும் கள ஆய்வின் போது கண்டிப்பாக காண்பிக்கப்பட வேண்டும். பச்சை மஞ்சள் பெயிண்ட் அடித்திருக்க வேண்டும். படகுகளில் தேசிய கொடி இருக்க வேண்டும். புதுச்சேரியில் 400 மேற்பட்ட விசைப்படகுகள் இருந்தும் 288 மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 50% பேர் மட்டுமே நல உதவிகளை பெறுகிறார்கள். இதனால் முறையான கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் தெரிவித்தார். மத்திய அரசானது ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு. அதன்படி புதுச்சேரி உள்ள அத்தனை விசைப்படகு பதியப்பட்ட அத்தனை விசைப்படகும் மறுபடியும் ஆய்வு செய்து கணக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தா நம்ம மீன்வளத்துறை இப்போ புதுச்சேரியில் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எங்கள் 7 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் எல்லோரும் அதில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு படகாக ஏறி அதில் நீளம், போட் அந்த என்ஜின் நம்பர் சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க. இப்போ முக்கியம் என்னென்னா, நம்ம ஆன்லைனில் 282 போட்டு வந்து பதியப்பட்டிருக்கு. ஆனால் நலத்திட்ட உதவிகள் வாங்குகிற வந்து 145 பேர் தான் வாங்குகிறாங்க. மீதி வாங்கல். அது என்ன, சில பேர் வித்துட்ருக்கலாம், படகு டேமேஜ் ஆகிருக்கலாம், வேறு ஏதாவது இங்கே போயிருக்கலாம். அது சரிப்படுத்தி கணக்கெடுக்கிறது தான் முக்கியம். சரியான கணக்கெடுப்பு வேணும்னு மத்திய அரசு சொன்னதால் கணக்கெடுப்பு பண்ணி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் புதுச்சேரியில் மட்டும் இப்போ செய்கிறோம். அடுத்து காரைக்கால் மாகியானம்னு அடுத்தடுத்த ஃபேஸில் செய்வோம். அதுக்கு உண்டான கணக்கு பார்த்துட்டுக்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் நம்பர் பதியப்பட்டிருக்கு, நம்பர் அதில் எழுதி ஊட்டப்பட்டிருக்கணும், தேசிய கொடிக்கு பறக்கணும். அதுபோல் வண்ணம், மஞ்சள் வண்ணத்தை மஞ்சள் அடிச்சிருக்கணும், பச்சை மஞ்சளும் அடிச்சிருக்கணும், கீழே பச்சை மேலே மஞ்சள் வண்ணம் அடிச்சிருக்கணும். இது பாண்டிச்சேரிக்கு உண்டான அடையாளம். இது மூணு இருக்கணும். போட் நம்பர் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்ன போட் நம்பர் கணக்கெடுக்கிறாங்க, நீல அகலத்தை கணக்கெடுக்கிறாங்க, இன்ஜினுடைய நம்பர் கணக்கெடுத்து சரிதானான்னு பார்த்துட்ருக்குறான். சரியாக இது படி சரியாக இருக்கும். என்ன நம்ம முதல் சொன்ன பார்த்தா 282 145 தான் நம்ம ஆக்டிவேஷன் வந்து நலத்திட்ட உதவி வாங்கிட்டுருக்கிறாங்க. அது முழுமையாக எல்லோரும் சென்றடையணும். கணக்கெடுப்பு நடந்துகிட்ருக்குது. அது வந்து படகு உரிமையாளர் சங்கமும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. படகு உரிமையாளர் ஒவ்வொரு போட்லேயும் அவங்களோட ரெக்கார்டோடு நின்றுருக்குறாங்க. நம்ம மக்கள் எங்கள் பணியாளர்கள் வந்து அதில் ஏறி வெரிஃபை பண்ணி ரெக்கார்டு வெரிஃபை பண்ணுறோம். அகலம் நீளத்தை கணக்கெடுக்கிறோம், என்ஜின் நம்பர் நோட் பண்ணுறோம், ரெக்கார்டு படி சரியாக இருக்கான்னு பார்க்குறோம். சரியில்லாத படகளும் நோட் பண்ணிட்டு வரோம். அதுக்குள்ள நடவடிக்கை பின்னாடி எடுக்க போகிறோம். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 10ஆம் தேதி வெளியானது. இதில் 89.14% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் 2024 முதல் 2025 கல்வியாண்டிற்கான +1 சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கும் என கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் +1 சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. இதில் மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் வந்து ஆர்வமாக விண்ணப்பங்களை வாங்கி சென்றனர். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 22ஆம் தேதி பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லக்கு வீதி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தான சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் நால்வர் புஷ்ப பல்லக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடிகளார் நால்வரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெறுபவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம் என விளம்பரங்கள் ஒட்டப்பட்டுள்ளது. விதிகளை மீறி வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெறுவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றமாகும். அவ்வாறு அடமானம் வைத்து பணம் பெறுபவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் சட்ட விரோதமாக வாகன பதிவு சான்றிதழின் மேல் பணம் அளிப்பவரிடமிருந்து பணம் பெற்று தண்டனைக்குள்ளாக வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக புனித ஆந்திரேய ஆலய பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் ஜெயராக்கினி அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டது. அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. ஆலயத்தை சுற்றி தேர்பவனி வர கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர். இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியூருக்கு பெயர் சூட்டும் விழாவிற்கு வந்த மினிவேன் கவிழ்ந்த விபத்தில் பயணம் செய்த 18 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரி ஒட்டி உள்ள தமிழக பகுதியான கடலூர் பழைய துறைமுக பகுதியில் இருந்து 18 பேருடன் மினிவேன் ஒன்று புதுச்சேரி அரியூரில் நடைபெறும் பெயர் சூட்டும் விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தனர். இந்த மினி வேன் கடலூர் பழைய துறைமுக பகுதியை சேர்ந்த முகமது பயாஸ் என்பவர் ஓட்டி வந்தார். தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் வழியாக அரியூர் செல்லும் பொழுது பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி அருகே வளைவில் திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி வேன் சாலையின் ஓரத்தில் திடீரென கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்தவர்களின் அலறல் சத்தம் கேட்கவே அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து விபத்துக்குள்ளானவர்களை வேனில் இருந்து விட்டனர். இதில் 3 பேருக்கு மட்டுமே சிறிய காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் விபத்து குறித்து காரணங்களையும் விசாரித்து வருகின்றனர். பெயர் சூட்டு விழாவிற்கு வந்த வேன் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி 18 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் இளநீர் தர்பூசணி பழம் மற்றும் நீர்மோர் வழங்கினர். கோடைவேல் தற்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் அதிக அளவு காணப்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விஜய் தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பாக காரைக்கால் மாவட்ட துணைத் தலைவர் நசீர் தலைமையில் விஜய் ரசிகர்கள் இளநீர் தர்பூசணி பழங்கள் மற்றும் நீர்மோர் வழங்கப்பட்டது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆத்திரை பருகி கோடைவேலின் தாகத்தை தணித்து சென்றது உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
திருவள்ளுவர் நகரில் பட்டாசு வெடித்தபோது ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகரில் பட்டாசு வெடித்தபோது ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த செங்கேணி என்பவரின் குடிசை வீடு தீக்கிரையானது. சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட அதிமுக துணை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரியில் நூதன முறையில் ஏமாற்றி 6 பேரிடம் ₹1.66 லட்சத்தை மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியைச் சேர்ந்தவர் சரவணகுமார். இவரை அண்மையில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி இணைய வழியில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி இணைய வழியில் குறிப்பிட்ட செயல் மூலம் ₹36,000 முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டார். இதேபோல சூரிய என்பவரும் ₹71,000 செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த சுதா என்பவர் தனது மகனுக்கு நீட் பயிற்சிக்காக இணையதளம் மூலம் குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ₹15,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். கீர்த்தி வர்மன் என்பவர் இணையவழி விளையாட்டு பிரிவு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து ₹18,000 கட்டி ஏமாந்துள்ளார். ஐயப்பன் மற்றும் கதிரவன் ஆகிய இருவர் வங்கிக் கணக்கில் இருந்த ₹10,000 மர்ம நபர்கள் ஏமாற்றி எடுத்துள்ளனர். இந்த புகார்கள் குறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலியார்பேட்டை தொகுதியில் 14 முதல் 16 தேதி வரை 3 நாட்கள் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலியார்பேட்டை ஹெல்த் காலனி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 14 தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை ஹெல்த் காலனி, சுதானா நகர், பிரியதர்ஷினி நகர், மறைமலை நகர், திருமகள் நகர், திவான் கந்தப்பா நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் குடிநீர் விநியோகம் தடைப்படும். தியாக முதலியார் நகரில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 15 தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை தியாக முதலியார் நகர், ஜான்பால் நகர், பாரதி தாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், தில்லை நகர், புவன்கரை வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும். முதலியார்பேட்டை உழந்தையில் உள்ள கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 16 தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை விடுதலை நகர் குடியிருப்பு பகுதி முழுவதும் மற்றும் அதனை சார்ந்த பாரதிமில் நகர், ஐயப்பசாமி நகர், தெருவிக்கா நகர், பாரதி தாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், தில்லை நகர், புவன்கரை வீதி கிழக்கு, அப்துல் கலாம் நகர் மேற்கு பகுதி முழுவதும் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கரிக்கிளம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கிளம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தேமிதி திருவிழாவில் பக்தர்கள் தேமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஊத்துக்காட்டு மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். இவ்விழாவில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு சிறப்பு பள்ளியில் பயின்று 442 மதிப்பெண் பெற்ற கண் பார்வையற்ற மாணவியை செஞ்சிலுவை சங்கத்தினர் சந்தித்து நல உதவிகளை வழங்கி வாழ்த்தினார்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் இயங்கி வரும் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் ஆனந்த ரங்கப்பிள்ளை அரசு சிறப்பு பள்ளி 100% தேர்ச்சி பெற்று பெருமை சேர்த்துள்ளது. இந்த சிறப்பு பள்ளியில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவி சண்முக பிரியா 442 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். முழு பார்வையற்ற இவர் 1ஆம் வகுப்பு முதல் சிறப்பு பள்ளியில் படித்துள்ளார். ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த சண்முக பிரியா எதிர்காலத்தில்
ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டுமென கூறியுள்ள நிலையில் அவரை இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினர் நேரில் சந்தித்து நல உதவிகளை வழங்கி வாழ்த்தினார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழா அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விளையனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்காலி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு கந்தபொடி மகோத்சவ விழா நடைபெற்றது. விளையனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்காலி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைஷ்ணவ நாயுடு கௌரவ மரபினர் ஏற்பாட்டில் 53ஆம் ஆண்டு கந்தபொடி மகோத்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 10 மணிக்கு விசேஷ திருமஞ்சனமும் தீபார்த்தனையும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் ஸ்ரீதரன் நாயுடு, செயலாளர் ஆனந்தராஜ் நாயுடு, பொருளாளர் முரளிதரன் நாயுடு, வைஷ்ணவ நாயுடு, கௌரவ மரபினர் மற்றும் விழா குழுவினர் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி சந்தான ராமன் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் உலக அன்னையர் தினம் மற்றும் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் உலக அன்னையர் தினம் மற்றும் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பாவேந்தர் கலை இலக்கிய 66வது திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலை பெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். செவிலியர் நலத்தை சிந்திப்பீர் என்ற தலைப்பிலும் அன்னை தன் பிள்ளையை அணைத்தாள் என்ற தலைப்பிலும் கவியரங்கம் நடைபெற்றது. விழாவில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயத்தில் ராமானுஜர் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி செயின்ட் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயம் மற்றும் பஜனை மடம். இந்த ஆலயத்தில் ராமானுஜர் ஜெயந்தியை முன்னிட்டு காலை சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அரங்க ராமானுஜருக்கு சிறப்பு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 4000 திவ்ய பிரபந்தம் பாடல்களை பாடியவாறு ராமானுஜருக்கு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ராமானுஜருக்கு முற்றோதல் செய்து ராமானுஜரை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ராமானுஜர் பஜனை மட சிறப்பு அதிகாரி செல்வன், ராமானுஜர் பஜனை மட சிறப்பு அதிகாரி அன்பு செல்வன் தலைமையில் தேவநாதன், பாகவதர், பாலாஜி நித்தீஸ்வரர் ஏஜென்சிஸ் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்க அறிவிக்கப்பட்ட கால அவகாசம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் நீட் அல்லாத பொறியியல், கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. வருகிற 22ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பல்வேறு கல்வி வாரியங்களின் முடிவுகள் வர தாமதமாவதால் விண்ணப்பிக்கும் காலக்கெடு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.